பதினெண்டு சித்தர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து பேர் வந்து வச எண்ணெய். இப்போ நீங்கள் பார்க்குற மருந்து தான். எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து மருந்து முடித்து தைலத்தை கற்கம் நீக்கி வடிகட்டுற பாகம். இது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த மருந்து முழு செய்முறையும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. இதை தொடர்ந்து பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இந்த எண்ணெய் யாருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, மூட்டுக்கள் அசையாமல் ரொம்ப நாள் பட இருக்கிறவங்க அவங்களுக்கும், வர்மத்தால் அடிபட்டு அல்லது ரொம்ப நாள் படுத்த படுக்கையில் இருந்து மூட்டுக்கள் அசைவென்று இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெயை பூசி தடவுனாலும் சரி, அல்லது அந்த எண்ணெயை துணியில் நினச்சி பட்டி கட்டினாலும் சரி, சீக்கிரம் அந்த மூட்டுக்களை வந்து அசைவு வந்துடும். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து எலுமிச்சம்பழ சாறு, சோத்துக்கத்தாழையோட சாறு, அடுத்து நன்னாரி வேர், கிழங்கு மாதிரி இருக்க நன்னாரி வேர், கொஞ்சம் முந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து சித்தாமணக்கெண்ணெய், அடுத்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இப்போ எலுமிச்சம்பழத்தை நறுக்கி எலுமிச்சம்பழம் புளிகிற இயந்திரத்தில் வச்சு ஒரு பழமாக புளிஞ்சு எடுக்கிறோம். இது நாட்டு எலுமிச்சம்பழமாக இருந்தால் ரொம்ப நல்லது, அதாவது தோல் தடிமனம் இல்லாமல் மெலிசாக இருக்கணும். அடுத்து சோத்துக்கா தலையோட தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த நுங்கு மாதிரி இருக்க அந்த சோறை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ இது சோத்துக்கா தலையோட சோறு. இந்த சோரை வந்து நம்ம மிக்சியில் அடித்து துணியில் கசக்கி கசக்கி புளிஞ்சு வடிகட்டுறோம். சோத்துக்கா தலையில் கடுக்காய் தோல் பெசரி வச்சு அதுக்கப்புறம் எடுக்கிறதும் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும், அவ்வளோ நேரம்லாம் நமக்கு இல்லை. அதனால் எலுமிச்சம்பழ சாறில் இப்போ சோத்துக்கா தலை சாறை துணியில் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெசரி பெசரி அதை முறுக்கணும், பிசறணும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் குழப்பாக கூழ் மாதிரி பசை மாதிரி அந்த நீரானது இறங்கும். நம்ம ஒரு கிலோ சோத்துக்கா தலை மிக்சி ஜாரில் அடித்து இப்படி துணியில் புளிஞ்சு எடுத்தோம்னா நமக்கு 950 மில்லிகிராம், அதாவது 950 கிராம் வந்து கிடச்சிரும். ஒரு 25 கிராமோ ஒரு 50 கிராமோ தான் வேஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலை. ரொம்ப அழுத்தினோம்னா துணி கிழிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக துணியை முறுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கசக்கணும். இப்படியே பண்ணோம்னா நமக்கு வந்து அது நல்லபடியாக முழு சாறும் எடுத்துடலாம். இப்போ எலுமிச்சம்பழ சாறும் சோத்துக்கா தலை சாறும் அந்த பாத்திரத்தில் இருக்குது. இந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து இரும்பையே அரிச்சிரும். நீங்கள் அந்த சோத்துக்கா தலை சாறு கலக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எலுமிச்சம்பழ சாறு விட்டு கொஞ்சோண்டு அந்த சட்டியை நகட்டி பார்த்தீங்கன்னா, சட்டிக்கு கீழே வந்து அந்த இரும்பை அந்த புளிப்பு அரித்தது தெரியும். அவ்வளவு வேக முடியாது எலுமிச்சம்பழ சாறு. அடுத்து வந்து நன்னாரி கிழங்கு ஒரு 100 கிராம் வாங்கி அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இரும்பொருளில் போட்டு இடிக்கணும். அதை எடுத்தது மிக்சியில் போட்டக்கூடாது, ஓரளவு இடிச்சுட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அப்புறம் சலிக்கிறோம். அதாவது 100 நம்பர் சல்லடை அந்த வலை இருக்கிறதில் சலிக்கணும். சலித்தோம்னா நமக்கு ஒரு அதிக திப்பி, ஒரு 60% திப்பியும் 40% மெட்டீரியலும் கிடைக்கும், அதாவது சூர்ணமும். பரவாயில்ல, நம்ம அதை அந்த தைலத்தில் கலக்க போகிறோம், அதுக்காண்டி இதை எடுத்துக்கிறோம். இது ஒரு பழம் இருந்தால் போதும், 35 கிராம்லேருந்து 40 கிராம் நமக்கு தேவை. அதை வந்து சளித்து எடுத்துக்கிறோம். அந்த சளித்து எடுத்த அந்த நன்னாரி வேர் பொடியை கல்வத்தில் போட்டு மேற்படி சாறை விட்டு அரைக்கணும், அரைச்சி கல்கம் பண்ணணும். இப்போ இடம் பார்க்குறோம், அது வரைக்கும் ஒரு பழம் இருக்குது, 2 பழமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவு எடுத்து நம்ம வந்து கல்வத்தில் போட்டு அந்த எலுமிச்சம்பழச்சாரும் சோத்துக்கத்தாழச்சாரும்
கலந்திருக்கு அந்த திரவத்தை ஒரு டம்ளரில் மோந்து அதை தண்ணி எடுத்து அதை விட்டே அரைக்கிறோம். பாருங்கள், கல்வத்தில் நன்னாரி கிழங்கு பொடி அது போட்டாச்சு. அதை இந்த சாறு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறோம். அரைக்க அரைக்க மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, தேவைக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றுறோம், மறுபடியும் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் ஊற்றுறோம். இப்படியே அரைச்சி நம்ம திரட்டி ஒரு லட்டு மாதிரி உருண்டியாக எடுத்துடணும். இந்த தைலம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இங்கே நன்னாரினால் வாசனை தான். நன்னாரி வந்து வேறு தான், கிழங்குன்னு சொல்லியிருக்கனால இதை எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், உருட்டி இருக்குங்களா, ஒரு பந்து மாதிரி ஆக்கியாச்சு, உருண்டியாக லட்டு மாதிரி. இதை வந்து அந்த எலுமிச்சை பழச்சாரம், சோத்து கத்தாழை சாரம் கலந்துருக்கிற அந்த இதில் போட்டு கையில் நல்லா பெசரி உறவாகிற மாதிரி செய்கிறோம். இது வந்து எண்ணெயை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வேலை செஞ்சிடணும். எண்ணெயை ஆட் பண்ணிட்டோம்னா இது சரி வர அதில் கலக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வெளியேன்னு பாத்திரம் வந்து வெளுத்துருக்கும். அது வந்து இரும்பை வந்து தின்றுருக்கு அந்த சாறு. இப்போ அந்த இதில் வந்து ஃபுல்லாக ஓரளவு திப்பி இல்லாத மாதிரி எல்லாத்தையும் கரைச்சிட்டோம். இதில் வந்து நமக்கு செக்கில் ஆட்டி எடுத்த தேங்காய் எண்ணெயும் அவுச்சு ஊத்தன விளக்கெண்ணெய், அதாவது சித்தாமணக்கெண்ணெய், அது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே வந்து அதில் வந்து இது கலந்தாச்சு. இப்போது தேங்காய் எண்ணெய் கலந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அதில் இப்போ சித்தாமணக்கெண்ணெய் ஊற்றிருக்கு. அது கொஞ்சம் அதில் வந்து அந்த விழுவிழுப்புத்தன்மை இருக்கிறனால அந்த தேங்காய் எண்ணெயில் இருக்க கொஞ்சோண்டு ஊற்றி மறுபடியும் அந்த பாக்ஸை நல்லா குலுக்கி அதில் இருக்க அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் சேர்த்து எடுக்கிறோம். எடுத்து அதில் ஊற்றிடுறோம். நல்லா குலுக்கிட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா குலுக்குறோம். குலுக்கி அந்த சித்தாமணக்கோட விழுவிழுப்பு தன்மை சேர்கிற மாதிரி இப்போ ஊற்றிடுறோம். இப்போ பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓரத்துலலாம் எவ்வளோ வல்லு வெளுத்துருக்கு அப்படின்னு. இப்போ ஊற்றி காய்ச்ச ஆரம்பிக்கிறோம். நல்லா சர்பத்து வாசனை வரும் இந்த இது காய்ச்சும்போது, நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் செய்யும்போதே நம்ம காற்று எந்தெந்த பக்கம் அடிக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல மனமாக ஏதோ சர்பத்து காய்ச்சிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லோருக்கும். நல்லா வறுமையான தைலம் நீங்கள் தேய்க்கும் போதும் நல்லா அந்த வாசனையோடு இருக்கும். இதை வந்து துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும், அதாவது அடிபிடிக்காமல் கீழே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து சொத்து கத்தாழை வந்து அது வந்து கொஞ்சம் கசப்பு புளிப்பு, இது நுர வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து பொங்கி கீழே ஊற்றிடுமோன்னு பயம் வந்ததுனால அதை வந்து நாங்கள் பாத்திரத்தை மாற்றி ஒரு சில்வர் அண்டா அதுக்குள்ளே அந்த எண்ணெயை மேற்படி எண்ணெயை ஊற்றி கிண்ட ஆரம்பித்தோம். நல்லா பொங்கி வந்துச்சு, அந்த சட்டிக்கு மேலே பாதிக்கு மேலே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அது இது இரும்பு சட்டியில் வச்சு காமிச்சிருந்தோம்னா எல்லா எண்ணையும் வெளியே வந்திருக்கும். நல்லா ஓரளவு சுதாரித்து அது பண்ணிட்டோம். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து அந்த நுர அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ வந்து கற்கம் கீழே மெழுகு மாதிரி ஆகுது பாருங்கள். இது பதம் வருதுன்னு தெரிஞ்சு அடுப்பை குறைச்சிட்டு மெதுவாக கிண்டிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் பொங்கி வருது பாருங்கள், பால் மாதிரி வருதுங்களா. அந்த நீர் சத்து வத்த வத்த அந்த நுரையும் அடங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் ஓரளவு நார்மலாகிருச்சு. அடி பிடிக்குது, அதான் நல்ல கீழே அழுத்தி கிட்டிகிட்டே இருக்கும். தீ வந்து மெதுவாக வச்சுக்கணும், கூட வச்சிடக்கூடாது.
அப்புறம் வடிகட்டிடுறோம். முதல் வடிகட்டு அந்த டீ வடிகட்டில் வடிகட்டணும். அந்த கற்கத்தை வந்து ரொம்ப அழுத்தி புளிய வேணாம், புளிஞ்சிங்கன்னா கசடும் சேர்ந்து ஊற்றுறோம். அதை அப்படியே தொங்க விட்டுறணும், புவியிருப்பு செயலில் எம்புட்டு கீழே வரதோ போதும் அப்படின்னு. இது சூடோடு இருக்கும்போதே கற்கம் தனியாக எண்ணெய் தனியாக பிரிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைலம், இதுதான் தைலம், சூடாறினதுக்கப்புறம் டப்பாவில் அடைச்சிருக்கோம். இது மாதிரி மேலும் பல வீடியோக்கள் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்க்குறக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.